வெல்கம் டு காந்தி சமையல். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து என்னோட வெயிட் லாஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த வீடியோ வந்து போடுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. நானும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வெயிட்டில் இருந்தேன் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்து 80 கிலோவில் இருந்தேன். குழந்தைலாம் பிறந்து 1.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட 80 கிலோ இருந்தேன். குழந்தை பிறந்த உடனே வந்து எனக்கும் வெயிட் கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுருச்சு. பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகியுமே வந்து எனக்கு வெயிட் வந்து குறையவே இல்லை. கரெக்டாக வந்து 80 கிலோ இருந்தேன். நான் வந்து இந்தியா போகும்போது வந்து 80 கிலோ இருந்தேன். நான் எப்பயாச்சும் வந்து வெயிட்டை குறைக்கணும், அதுதான் வந்து என்னோட எய்மாகவே இருந்தது. நானும் வந்து யூடியூப்ல எல்லா வீடியோவும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படி வந்து வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மாசத்துல வந்து வெயிட்டை குறைக்கலாம் அதெல்லாம் வந்து நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கேன். பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் வந்து ஃபாலோ கூட பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி வந்து நார்மலாக வந்து நான் என்ன நான் சாப்பிட்றேனோ வந்து அதெல்லாம் சாப்பிடுவேன். நார்மல் விட அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 2-3 நாள் வந்து சாப்பிடாம இருப்பேன். அது மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போ எனக்கு வந்து வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் வந்து ரொம்ப எங்கள் அம்மாவை விட வந்து நான் வெயிட் அதிகமாக இருந்தேன். எங்கள் அம்மா வந்து 74 கிலோ இருந்தாங்க, நான் வந்து 80 கிலோ இருந்தேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி அதிகமான அப்படின்னு எனக்கே தெரியல. நானும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வெயிட் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து நான் வெயிட் போட்டது வந்து தெரியல. ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து இருக்கும், சரி ஓகே குழந்தை பிறந்தா வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நானே வந்து மனசை தேத்திப்பேன். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது வந்து நான் சாரியே கட்டாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் வந்து சாரி கட்டாமல் இருந்தேன். ஒரு நாள் வந்து சாரி கட்டி நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் வந்து தெரிஞ்சது நம்ம எவ்வளோ வெயிட் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கில் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் போய் பார்த்தாலே வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க, ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, 1 கப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, இப்படி தான் வந்து இருந்துச்சு. அப்படி இல்லைனா வந்து இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா வந்து ஒரே மாதத்தில் வந்து 20 கிலோ குறைஞ்சிடும், ஒரே மாதத்தில் வந்து 10 கிலோ குறைஞ்சிடும், அப்படி தான் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நார்மலாக வந்து ஒரு டயட் சார்ட் வந்து யாருமே போட்டல. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அப்போ புரியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து என்னோட ஃபுட் டயட் வந்து என்ன அப்படின்னா, அதாவது நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, மார்னிங் வந்து நான் டிஃபன் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா வந்து காலையில் எழுந்து வேலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மார்னிங் டிஃபன் வந்து எப்படியும் நான் சாப்பிடவே மாட்டேன், சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா வந்து ஒரு 10-11 மணிக்கு தான் வந்து மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தா 2 மணிக்கு சாப்பிடுவேன். மார்னிங் டிஃபன் சாப்பிடாதனால ரொம்ப பயங்கரமாக பசிக்கும். லஞ்ச் வந்து ஃபுல் கட்டு கட்டிடுவேன், அது மாதிரி பண்ணுவேன். அப்புறம் நைட்டு வந்து ரைஸ் தான் வந்து நான் சாப்பிடுவேன். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணியிருந்ததுனால வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ரைஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். பால் வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக பால் எடுத்துப்பேன். இதுதான் வந்து என்னோட டயட்டாக இருந்துச்சு. வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய டயட் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நானே வந்து எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சது, நம்ம வந்து தப்பாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. காலையில் வந்து நல்லா சாப்பிட்ணும், எப்போவுமே வந்து காலையில் நல்லா சாப்பிட்ணும், மதியம் வந்து காலையில் விட கம்மியாக சாப்பிட்ணும், நைட்டு வந்து மதியத்தை விட கம்மியாக சாப்பிட்ணும், இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பித்தேன், டைமுக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டைமுக்கு வந்து நம்ம சாப்பிட்ணும். காலையில் வந்து நான் டைமுக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். காலையில் சாப்பிட்ருவேன். மதியத்தில் வந்து ரைஸ் வந்து எடுத்துப்பேன். ரைஸ் நான் அவாய்ட் பண்ணல, அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படி வந்து நான் போகல. ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போவுமே வந்து நம்ம 2-3 தடவை சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். அப்போ வந்து நம்ம என்ன எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு நம்மளுக்கு அளவே தெரியாமல் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பிளேட் அடிச்சுட்டு 1 கப் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கப்பில் போட்டுட்டு அந்த 1 கப் ரைஸ் மட்டும்தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கும் இல்லாமல் சைடிஷ் வந்து நிறைய சாப்பிடுவேன். நம்ம வீட்டில் பண்ணுற சைடிஷ் தான், என்ன காய் செஞ்சிருந்தாலும் அதை நிறைய சாப்பிட்ருவேன். ஃபஸ்ட்டு வந்து காய் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரைஸ் சாப்பிடுவேன். அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
அப்புறம் ஈவினிங்லலாம் வந்து பயங்கரமாக பசிக்கும். அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கவே மாட்டேன். ஸ்நாக்ஸை வந்து நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தா கொள்ளு எடுத்துப்பேன். கொள்ளு வந்து வறுத்துட்டு வறுத்திங்கன்னா வந்து மொறுமொறுன்னு ஆகிடும், அது வந்து சாப்பிட்லாம். அது வந்து ரெகுலராக வேணால் வந்து சாப்பிடக்கூடாது, எப்பயாச்சும் வந்து சாப்பிட்லாம். அது மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். ரொம்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து அது மாதிரி நான் வந்து சாப்பிடுவேன். அதுக்கடுத்தது வந்து என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தா நட்ஸ் சாப்பிடுவேன். எப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நட்ஸ் சாப்பிடுவேன். அப்புறம் டேட்ஸ் சாப்பிடுவேன். இது மாதிரி வந்து ஹெல்த்தியான விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சேர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் நைட்லலாம் வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றதுனால வந்து எனக்கு நைட்டில் வந்து உடனே வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தேன். மீல்ஸுக்கு பதிலாக நைட்டில் வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் வந்து டைமுக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். எப்போ அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்து நான் நைட்டோட டிஃபன் வந்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் இருக்கும் இல்லையா வீட்டில், அதெல்லாம் செய்யும் போதே வந்து எனக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். பயங்கரமாக வந்து நைட்லலாம் வந்து பசிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்றதுனால வந்து உடனே வந்து நான் வந்து எல்லாமே வந்து சடனாக வந்து சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். நைட்டில் வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால மார்னிங்கில் வந்து கரெக்டாக எனக்கு பசிக்கும். மார்னிங்கில் நான் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். அதே மாதிரி வந்து மதியத்துலேயும் வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். இது வந்து கரெக்டாக அப்படியே ரொட்டீன் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகினிங்கில் வந்து எனக்கு என்ன வெயிட் குறைஞ்சிது அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்தில் வந்து 2 கிலோ வந்து குறைஞ்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த 2 கிலோ வந்து நான் யாருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நான் போய் கேட்டுகிட்டே இருப்பேன் எல்லாக்கிட்டையும், நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் 2 கிலோ குறைஞ்சிருக்கேன், டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெயிட் இருந்தப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் என்ன இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் பண்ணோடனே வந்து நான் எங்கள் ஃபேமிலியில் அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்டலாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருந்தார், யூஎஸில் இருந்தார், நான் வந்து இந்தியாவில் இருந்தேன். அவரால் என்னை பார்க்கக்கூட முடியாது, வீடியோ காலில் பார்க்குறத வச்சு தான் வந்து சொல்லுவார் நீ வெயிட் குறைஞ்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோ குறைஞ்சப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா நைட்டில் வந்து நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிஃபன் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்டாக வந்து நான் நைட்டில் வந்து 4 இட்லி அப்படி தான் சாப்பிடுவேன். மார்னிங்கில் வந்து நான் என்ன பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் நான் எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய பண்ணுவேன். யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க, அதில் வந்து பிகினிங் அதாவது வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து குழந்தை வச்சுருக்கேன், காலையில் இருந்து என்னால் ஜிம்முக்கெல்லாம் வந்து போக முடியாது. என்னை பார்த்துட்டு தியாவும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாள், அதே மாதிரி பண்ணுவாள். ஒரு நாள் வந்து நான் தியா வந்து என் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். காலையில் எழுந்து வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா நம்ம உடனே வந்து ஜிம்முக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஆனால் குழந்தைய வச்சுட்டு காலையில் நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன்னா குழந்தை யார் பார்த்துப்பாங்க, அது வேறு ஒரு இதுவாக இருக்கும். எங்கள் அத்தைலாம் இருக்காங்க, இருந்தாலும் அவள் வந்து என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாள். என்னால் என்னை விட்டுட்டு அவள் இருக்க மாட்டாள். காலையில் நான் அவள் எழுந்துக்கும் போது நான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு. அதனால் நான் வந்து ஜிம்முக்கு போகிற பழக்க வேணாம், ஜிம்முக்கு போகிறதுக்கு பதிலாக வீட்டில் வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசித்தேன். அதுக்காக வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு ஒரு மாதமும் வந்து எனக்கு 2 கிலோன்னு குறைஞ்சிட்டே இருந்துச்சு. கரெக்டாக வந்து 1 வருஷத்தில் நான் எவ்வளோ வந்து குறைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோ இருந்தேன். இப்போ வந்து நான் எத்தனை கிலோ இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கிலோ இருக்கேன். 15 கிலோ வந்து இந்த 1 வருஷத்தில் நான் வந்து குறைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பொறுமைன்றது ரொம்ப வேணும். ஒரே மாதத்தில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடணும், 2 மாதத்தில் வந்து இவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு பர்த்டே பார்ட்டி வருது, ஒருத்தவங்க மேரேஜ் வருது, அதுக்காக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து வெயிட் கெயின் ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் கெயின் ஆகும். அதனால கொஞ்சமாக பொறுமையாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கணும். 1 வருஷத்தில் குறைக்கிறதுன்றது ஓகே, ஒரு சிலர் வந்து ஒரே மாதத்தில் வந்து குறைப்பாங்க. நான் வந்து ஜிஎம் டயட் எடுத்துக்கிறேன், இந்த டயட் எடுத்துக்கிறேன், அது மாதிரி நிறைய பேர்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, உடம்பை வந்து கெடுத்துக்காதீங்க.
நார்மலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் வீட்டில், நார்மல் நம்ம வீட்டில் என்ன இருக்குது, நார்மலாக நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வெயிட் குறைச்சா தான் வந்து நம்மளால் லைஃப் லாங் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக 1 இயர் நான் இந்தியாவில் இருந்தேன். அந்த 1 இயரில் வந்து 15 கிலோ குறைச்சிட்டேன். இங்கே வந்தோடனே வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து 1 இயர் கழிச்சு தான் வந்து என்னை பார்த்தாரு. அது வரைக்கும் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டாரு, நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரொம்ப வீடியோ காலில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை நேரில் பார்த்தோன்னே என்ன இப்படி ஆகிட்டேன், இப்படி இவ்வளோ ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு. இங்கே வந்து ஹெல்த் செக்அப்லாம் போட்டார்னா பார்த்துக்கோங்க, பயந்து போய். நான் ஹெல்த் செக்அப்லாம் போயிட்டு வந்தேன், நார்மலாக தான் இருக்கேன். இவர் வந்து பயந்துட்டார், நிறைய வெயிட் லாஸ் பண்ணவே வந்து வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும், குழந்தை பிறந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருக்கணும், இதே மாதிரி தான் இருக்கணும், குழந்தை பிறந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும், அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை, நம்ம கையில் தான் வந்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்படி என்னை பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தனோ அந்த வெயிட் நான் இப்போ ரீச் ஆகிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுனால என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு முன்னாடியும் வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருந்தேன், 1 இயராக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து நான் ட்ரெண்ட் ஆயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை, நான் ரொம்ப குண்டாக இருந்தேன், வேணா என்னால் வீடியோலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா வந்து கை காமிச்சு இந்த குக்கிங் வீடியோஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன் ஒரு 1 இயராக. அப்போவே நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இதை விட நான் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருப்பேன் இன்னும். அது இப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட்டே வந்திருக்கு வீடியோலாம் போடுறதுக்கு. அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததே வந்து என்னோடய வெயிட் லாஸ் தான். வெயிட் இருக்கிறதுனால வந்து எதுவுமே கிடையாது. வெயிட் இருக்கிறதுனால வந்து நம்மளை கிண்டல் பண்ண போகிறதும் இல்லை, யாருக்காகவும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை, நம்மளுக்காக பண்ணலாம், நம்ம ஹெல்த்துக்காக வெயிட் லாஸ் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி இருந்த வெயிட் நான் ரீச் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நான் வந்து அதை சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ நிறைய நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன், முன்னாடியில் நான் ஃபோட்டோஸே எடுக்க மாட்டேன், ஹஸ்பண்ட் கூட நான் ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன். அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், அவர் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார், நான் வந்து இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். செல்ஃபீஸ்லாம் எடுக்கவே மாட்டேன், இது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நான் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துட்ருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து. அதுவும் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெயிட் லாஸ் வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு என்னோட வெயிட் லாஸ் பண்ண டயட் சார்ட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து எந்த ட்ரிங்க்கும் வந்து ஃபாலோ பண்ணலை, அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரே மாதத்தில் குறைக்கிறதுக்காக எந்த டயட்டும் வந்து நான் ஃபாலோ பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் வந்து நியூட்ரிஷனும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. நான் வந்து நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது என்ன எக்ஸசைஸ் பண்ண, என்ன டயட் சார்ட் ஃபாலோ பண்ண அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.